Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Today class for the student example 5.35 actually 34 now. Booklet 35 kuduthirupanga paringa. A searchlight has a parabolic reflector has a cross section that form a bow appdin solranga. Adhaavadhu or searchlight eppadi irukna parabolic reflector oda irukku adhu eppadi irukna or bowl maari. The shape eppadi na the cross section bowl maari appdin solranga. The parabolic bowl is 40 cm wide and kudukanga from ring to ring and 30 cm deep appdin kudukanga. The bulb is located at the focus. Appo bulb vandu ekka locate panna podu padadhu appdina focus. What is the equation of the parabola used for the reflector? Appo the parabola oda equation ah kattu solranga. Rendavathu how far from the vertex is the bulb to be placed so that the maximum distance covered. Appo the bulb vandu andha edathula andha light la vandu endha edathula fit panna maximum area va cover pannum appindrathu rendavathu question. ஃபர்ஸ்ட் பாருங்க கொடுத்திருக்க கொஸ்டின்லேருந்து முதல்ல நம்மளுக்கு இது வந்து ஒரு பாரபோலா அப்படின்னு தெரியுது. இதை நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஓப்பன் ரைட் பேர்ட்ல எடுத்துக்கலாம். ஏன் ரைட் பேர்ட் எடுக்கேன் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா பல்ப் இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் நம்ம பாத்துருவோம். நம்மளுக்கு பாசிட்டிவ் லெஃப்ட் வேர்டே இருக்கா ரைட் வேர்ட் நம்ம பாசிட்டிவ்ன்றதுனால ரைட் வேர்ட் எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் ஏரியா இருக்கிறாங்க. இப்ப பாருங்க அப்ப இது எக்ஸ் இது எக்ஸ் டேஷ் ஒய் அண்ட் ஒய் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோம்னா இப்ப பாருங்க இது ஒய் ஸ்கொயர் இக்வல் ஓப்பன் ரைட் பேர்ட்ரா ஒய் ஸ்கொயர் இக்வல் 4ax அப்படின்றது நமக்கு தெரியும். இதோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தா பவுல் இஸ் 40 சென்டிமீட்டர் வைட் அப்படி கொடுத்திருக்காங்க. ரிங் டு ரிங் அப்போ இதுல இருந்து இது வரை மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 40 அப்படி கொடுத்திருக்காங்க. இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இதுல இருந்து இது வரை டிஸ்டன்ஸ் 40 சென்டிமீட்டர் அப்படி கொடுத்திருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். தி பவுல் இஸ் லொகேட்டட் அட் தி ஃபோக்கஸ். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் 30 சென்டிமீட்டர் டீப் டெப்த். அதாவது டீப்னா ஆழம். அப்போ டெப்த் சொல்றோம்னா 30 சென்டிமீட்டர் அப்படி கொடுத்திருக்காங்க. அப்ப இது எவ்வளவு 30 ஃபுல்லா இருக்குது வந்து நெட் வந்து 30 சென்டிமீட்டர் அப்படி கொடுத்துறாங்க. இப்போ பாத்தீங்க இது 40 ஆ இருந்தா இது 20 20 வரும். அப்ப இந்த பாயிண்ட் ஆ பீன் எடுத்துக்க. இதுல x கோஆர்டினேட் 30 and y கோஆர்டினேட் 20 20 20 40 ஆகும். அப்ப 20 சென்டிமீட்டர் னா வந்துங்க இது 20 சென்டிமீட்டர் அப்படி வந்துறோம். இது வெக்டர் 0 0 அப்படி. ஃபர்ஸ்ட் பாருங்க இப்போ இதுல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா 4a நாம கண்டுபிடிக்கணும். 4a கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணா போதும்? பாரபோலா மேல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம இந்த ஈக்குவேஷன்ல புட் பண்ணா நாம என்ன பண்ண முடியும்? ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாரபோலாவுடைய கான்செப்ட் நம்ம ப்ரீவியஸா பாத்துக்கிறது என்னன்னா பாரபோலா ஈக்குவேஷன்ல அந்த பாரபோலா வேல்யூ பாயிண்ட் எடுத்து புட் பண்ணணும். அவ்வளவுதான் தட்ஸ் ஆல். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் நம்ம எழுதும் போது நமக்கு தேவையான மொத்த கியர் த பாரபோலிக் ஈக்குவேஷன் என்னன்னா y ஸ்கொயர் = 4ax அப்படிங்கறது தெரியும். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 ன எடுத்துங்க. இதல நான் அந்த பாயிண்ட புட் பண்றேன். ஒரு பாயிண்ட் p p ன எடுத்துக்க 30, 20 அப்படிங்கறத x, y அப்படியே எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன நான் சப்ஸ்டிட் பண்றேன். பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிን பாருங்க 20² = 4a * 30 அப்படிን வந்துருது. இப்போ இத ஸ்கொயர் பண்ணா 400 = 4a * 30 அப்படிን வந்து 4a-வ மட்டும் வச்சிட்டு 400 / 30 அப்படிን எழுதலாம். இதல நான் என்ன பண்ணலாம் அப்படினா 4a-வ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் நம்ம கிடைச்சிரும். வாட் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பாரபோலா யூஸ்டு ஃபார் தி ரிஃப்ளெக்டர். அப்போ அந்த பாரபோலாவோட ஈக்குவேஷன் ரிஃப்ளெக்ஷன் யூஸ் ஆகும். அப்படியே பாரபோலாவோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிரலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ன சப்ஸ்டிட் பண்ணுங்க y ஸ்கொயர் = 4ax அப்படிங்கறத நான் 4a-வோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணலாம். y ஸ்கொயர் = 4a 400 இத மட்டும் நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா என்ன வரும் அப்படினா 40/3 அப்படினு வரும். அப்போ 40/3x அப்படினு சம் ஆஃப் y square equal to 40/3x அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்க எந்த இடத்துல நம்ம வந்து லோக்கே அந்த பல்ப் லொகேட் பண்ணா அதிகமான டிஸ்டன்ஸ் அந்த லைட் கவர் பண்ணும் அப்படி கேக்குறாங்க. அது நம்ம ஃபோக்கஸ்ல லொகேட் பண்ணா இது ஒரு கான்செப்ட், இது ஒரு ஃபார்முலாவா ஒரு டெஃபினிஷன். எந்த ஃபோக்கஸ்ல நம்ம அதை ஃபிட் பண்ணா நமக்கு என்ன வரும்? அதிகமான இடத்தை கவர் பண்ணும். அப்ப ஃபோக்கஸ் வந்து இங்க என்ன இதுனா ஃபோக்கஸ் f(a,0) அப்படி. அப்ப a, 0 நமக்கு 4a ஓட வேல்யூ தெரியும். 4a ஈக்குவல் எவ்வளவு வருதுன்னா 40/3 அப்படி வந்துச்சோம். அப்ப இத கேன்சல் பண்ணும்போது 410 அப்படி கேன்சல் ஆகும். அப்ப a ஈக்குவல் 10/3 அப்படி வரும். அப்ப யா 10/3, 0. அப்ப எங்க இருக்கா ஃபோக்கஸ் இருக்கு அப்படினா 10/3 ல இருக்கு. அப்ப 10/3 ல நாம வந்து என்ன பண்ணுவோம்? அந்த பல்பை லொகேட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? அந்த பல்ப் ஆனது அதிக ஏரியா டிஸ்டன்ஸ் கவர் பண்ற லைட் வந்து அதிகமா கவர் பண்ணும் அப்படின்னு.
அதிகமா டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும் அப்ப ஏன் ஆல்ரெடி ஃபோர் இயர் வச்சு ஏன் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும்.